வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம கார பூந்தி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்கிறேங்க. 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பட்டர் 1 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் அதில் போடுறதுக்கு கொஞ்சம் கடலை மாவுனால பெருங்காய பொடி, கொஞ்சம் உப்பு தேவை, கொஞ்சமாக மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். இதே கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்துருக்கேன்னா மறுபடியும் நம்ம வேணும்னா மேலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கம்மியாக இருந்தால். அதனால் இது மாவோடு சேர்ந்து கலந்துக்கிறதுக்காக இதை எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்குவோம். அரிசி மாவு, இது கடலை மாவு, பச்சை கடலை மாவு, இது கூட இந்த உப்பு, பெருங்காய பொடி, மிளகாத்தூள், இது கூட இந்த வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்து யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே உடனே யூஸ் பண்ண வேண்டாம். 1-2 ஹவர்ஸ் ஆகும் வெளியே இருக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு இது அந்த பட்டர், உப்பு, மிளகாத்தூள், பெருங்காய பொடி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி கையில். அந்த பட்டர் நல்லா இதாகணும், எல்லா மாவு போடையும், அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்க போகிறோம். கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு கலக்கிக்கணுங்க நம்ம, ஏன்னா அப்போ தான் கரண்டியில் போட்டு நம்ம பூந்தி செய்ய முடியும். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இதாகணும். எனக்கு கையில் எடுத்து நம்ம அங்கே பாத்திரத்தை இது பண்ணும்போது பவுலாக இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கை வலி ஸ்லிப் ஆச்சுன்னா வெளியில் வந்துடும். மிக்ஸ் பண்ணுறதுக்காக இதில் வச்சேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் ஊற்றிக்கலாம், கரைச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி பச்சைக்கடலை மாவு போடுறதுல பெருங்காய பொடி போடுங்க. வேறு நம்ம எதாவது ஓமப்பொடி காரசேவு செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம அதில் வந்து ஓமம் சேர்த்துக்குவோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓமம் ஜீரகம் ஒன்றா சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கேஸ் ப்ராப்ளம் வந்துடும். நல்லா இந்த இதை மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை மாவு மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தூக்கி விடும்போது தோசை மாவு பதத்துக்கு, அப்போ தான் நம்ம ஊற்றும் போதே அது இறங்கிடும். இட்லி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரி கொஞ்சம் இதாக இருந்தால் போதும். தோசை மாவு மாதிரி இருந்தாலே போதும், மிச்சருக்கு அப்படி தான் இருக்கணும். இதுவே ஸ்வீட் பூந்தி லட்டுக்கு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும், மாவு கொஞ்சம் திக்காக தான் அப்போ செய்யணும். அதுக்கு போதுங்க. இப்போ நம்ம போய் கடாயை வச்சு இதை எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஆயில் போட்டிருக்கேங்க பாருங்கள், ஒரு ட்ராப்ஸ் எடுத்து போடுங்க, தெரியும் ஆயில் சூடாகிடுச்சு நமக்கு பூந்திக்கு. இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இது இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜல்லி கரண்டிலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது சின்னது, இது கொஞ்சம் பெருசு, இதில் வச்சு நீங்கள் இப்படி வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஊற்ற போகிறேன், கரண்டியே பிடிச்சிக்கோங்க, அப்படி பிடிச்சிட்டு மாவு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காஞ்சி போச்சு இல்லையா, இவங்க நல்லா தொடச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா விழுகு அதுவா.
நல்லா தேய்ச்சி விடுங்க. அது வெந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் தேய்ச்சிக்குவோம். நல்லா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கணும். அந்த சலசலப்பு அந்த ஓசையெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா தான் நமக்கு இருக்கும். நல்லா முறுகணும். மிச்சம் இருக்குன்னா நல்லா முறுகின மாதிரி ஆகணும். நீங்கள் பூந்தினா முக்கால் வைக்காமல் எடுத்து வச்சாலே போதுமானது. இதுலேயும் நான் அவங்களுக்கு போட்டு தேய்ச்சி காட்டுறேன் எப்படின்ட்டு. அந்த காலத்துலலாம் பூந்தி கரண்டி வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் வச்சுருப்பாங்க, இரும்பில் இருக்கும் அரிக்கரண்டி பூந்தி கரண்டி எல்லாம். அது ரொம்ப நல்லா சூப்பராக வருங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரிலாம் கிடையாது, பழைய காலத்து வீட்டுக்கங்கள்லாம் வச்சுருப்பாங்க, இன்னமும் இருக்கும். எனக்கு இருக்குது, அது எங்கள் மாமியார் வீட்டில் அந்த சேலத்து வீட்டில் வச்சுருக்கோம், இங்கே இல்லை, இரும்பில் இருக்குது, மாமியார் வச்சுருக்காங்க. அதில் இது மாதிரி அரிச்செடுக்க இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக ஒன்று இருக்கும். பூந்தி தேய்க்கிறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, ரெண்டு கரண்டி வச்சுருப்பாங்க. பாருங்கள் நல்லா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் கலராக வந்திருக்கு. இது எல்லாத்தையும் அரிசி எடுத்துக்கலாம். கரண்டியில் இன்னொரு கரண்டி வச்சு எடுத்துக்கல போடுங்க. இந்த எக்ஸஸ் ஆயிலெல்லாம் வடிக்கட்டும். நல்லா எடுத்துட்டோம். எடுத்து வேற பாத்திரத்துக்கு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ வந்து நான் இந்த கரண்டிலேயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் போட்டது பார்த்தீங்கன்னா நல்லா மணி மணியாக முத்து முத்தாக வந்திருக்கு. அதில் கொஞ்சம் சப்பையாக வந்திருக்கு, ஏன் தெரில. அது ஓட்டை வந்து இன்னும் சரியாகலையே இருந்தோம். கரண்டி புதுசு அது, அதனால் அது செட் ஆகலை. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக நீட்டாக நல்லா குண்டு குண்டாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா இந்த இதெல்லாம் வெந்து பபுள்ஸ் அடங்கட்டுங்க. பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் பூந்திக்கு. இதை நம்ம ஆயிலில் வச்சு அப்படியே பொறிச்சு போட்டுருவோம். கரண்டிலேயே வச்சு அப்படியே இது பண்ணுறேன். வறுத்த கடலை தான் கொஞ்சம் லைட்டாக நம்ம பொறிச்சிட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பொறிச்சிட்டோம். இந்த எண்ணெயை வடிச்சிட்டு இந்த பூஜையில் சேர்த்துடுவோம். அதே மாதிரி கொஞ்சம் பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். கடலை வந்து உங்களுக்கு சாய்ஸ் தாங்க. நான் கடலை போட்டால் நல்லாயிருக்கும் பூந்தி. கடலை பொழிஞ்சிடுச்சு, நெய் சேர்த்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு தட்டி வச்சு பூண்டு பார்த்தீங்கன்னா செவந்து வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தள்ளி நிமிஷம் ஆஃப் அடுப்பேன். பாருங்கள் நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம உப்பு காரம் வேணால் கொஞ்சம் இந்த மேலே தூவிக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு காரம்லாம் அதில் சேர்த்து தான் நம்ம செஞ்சுருக்கோம். இருந்தாலும் தேவைன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. தீபாவளி ஸ்வீட்டு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக கல்லை இதெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு. நம்ம வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம். இப்போ உப்பு காரம் நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
எனக்கு ஓகேவா இருக்குதுங்க, அதனால நான் போட்டது இது சரியா இருக்கு. நீங்க வேணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க தேவைன்னா. நான் இது ஒரு வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நமக்கு சுவையான டேஸ்டான காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுவையாக டேஸ்டாக இருக்குதுங்க. நான் உப்பு காரம் போட்டதெல்லாம் அப்போவே சரியாக போயிடுச்சு. உங்களுக்கு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் மேலே கொஞ்சம் உப்பு தூவி மிளகாத்தூள் தூவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். இது வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். எல்லாம் ஹாப்பியாக வீட்டிலேருந்து சேஃப்டியாக தீபாவளியை கொண்டாடுங்க. வெளியே போகாதீங்க அதிகம், திங்ஸுங்களும் வெளியே வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக ஹாப்பி தீபாவளிங்க. இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.